வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங்ஸோட சீசன் 3 எபிசோட் 7 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எபிசோடோட நேம் பாரிஸ் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ராக்னாரும் ஃப்ளோக்கியும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடியது ஒரு ஷிப்பில். அந்த ஷிப் அப்படிங்கிறது ரிவர் ஓரமாக போயிட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய ஷிப்ஸ் இருக்குது, ராக்னாரோட மொத்த ஆர்மியுமே இருக்குது. அவங்க பாரிஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ பாரிஸோட கோட்டைக்கு மேலே இருந்து பாரிஸோட கமாண்டர் பார்த்துட்டு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை தேடி போகிறான். கிங்கோட இடத்துக்கு போனதும் கிங் சொல்கிறான், எப்படி இந்த நார்த்ஸ்மேன் இவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த கமாண்டர் சொல்கிறான், நமக்கு இதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய வார்னிங் வந்திருக்கு, இந்த மாதிரி நார்த்ஸ்மேன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. நான் நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுட் போஸ்ட்டுக்கும் சொன்னேன், ஆனால் யாருமே அதை கேட்கல. நம்ம அப்போவே டிஃபெண்டுக்காக ஏதாவது பண்ணியிருந்தா இவங்க இந்த ரிவரையே தாண்டி வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ஈஸியாக நம்ம பக்கத்தில் வந்துருவாங்க. நான் சொன்னப்போ எல்லாரும் இதை அலட்சியமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, இதை நீங்க சரியா பண்ணுவீங்க நம்புறேன் சொல்றான். உடனே கமாண்டர் சொல்றான், கிங் நீங்கள் சிட்டியை விட்டு வெளியே போனோம்னா இதான் கரெக்டான டைம், நீங்கள் போனோம்னா வேறு இடத்துல போய் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு. அப்போ கிங் சொல்கிறான், இப்போ நான் மக்களை விட்டுட்டு போனேன்னா இது ஒரு பெரிய கெட்ட பேராக இருக்கும் அப்படின்னு. சரி இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம்குள்ளே கிங்கோட மக பிரின்சஸ் கீஸ்லா அப்படிங்கிற வரா வந்து சொல்கிறா, நீங்கள் கமாண்டர் கவுண்ட் ஓடா சொல்கிறத கேட்காதீங்க, உங்களோட மக்களுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு கிங்கும் ஒத்துக்கிட்டு திரும்ப போய் கமாண்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னானாலும் சரி நான் என்னோட மக்களுக்காக இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னா கமாண்டர் ஓட சொல்கிறான், உங்களோட பிரதர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாமே, அவர் ஈஸ்டர்ன் எம்பரராக இருக்கார், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆர்மி வரும், அதை வச்சு ஈஸியாக நம்ம நார்த்மேன்ஸை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது கிங் சொல்கிறான், என்னோட கிராண்ட் ஃபாதரான கிரேட் சேலமேங்கர் அவருக்கான ஒரு சக்ஸஸரான ஆவணம், இதுக்கு நான் இதை தனியாக தான் பண்ணணும், ஸோ உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு கமாண்டர் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ராக்னாரும் அவரோட ஷிப்பும் ஒரு பேஸில் செட் பண்ணுறாங்க. பட் ரோலோ ஒரு ஷிப்பில் இவங்களோட டிஃபென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நதிக்கரையோரமாக வரான். அவங்களோட ஷிப்பை பார்த்த உடனே வால்க மேலே இருந்து ஆர்ச்சர்ஸ் வந்து அம்பேய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட ஷீல்டில் அதை தடுத்துட்டு உடனே போட்டை திருப்பிட்டு போயிடுறாங்க. அந்த வால் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்குது, ஸோ அவங்களால திரும்ப எதுவுமே பண்ண முடியல, கிளம்பிடுறாங்க. தென் வெசெக்ஸை காட்டுறாங்க. கிங் எக்பர்ட்டும் ஏத்தன் உல்ஃபும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிங் எக்பர்ட் கேட்குறான், நான் உங்ககிட்ட இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், உன்னோட மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஏத்தன் உல்ஃப் பதில் சொல்கிறான், இந்த நடந்தது எல்லாமே மறக்க கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்மளோட கடவுள் நம்மளுக்கு மன்னிக்க தானே சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால மன்னிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னே கிங் எக்பர்ட் சொல்கிறான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னோட ஃபெய்த்தை நினச்சா, அண்ட் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஜூடித் கிங் ஏலாவோட பொண்ணு, ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவள் கிங் ஏலாவை பற்றி என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே அவன் சொல்கிறான், நம்ம அவனோட ரூலை அழிச்சு அவன் அட்டாக் பண்ணி அவனோட இடத்த எடுத்தா அதுக்கு ஜூடித் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு. உடனே எத்தனை ஒரு ஷாக்காக கேட்குறான், நீங்கள் அவங்களை அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிறான், அவனையும் தோக்கடிச்சா தானே நான் கிங்ஸ் ஆஃப் கிங்காக மாற முடியும், மொத்த இங்கிலாந்துக்குமே நான் கிங்காக மாற முடியும், இதை நான் பண்ணுறப்போ அவனோட ஒய்ஃப் அப்செட் ஆவாளா மாட்டாளா அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எத்தனை ஒரு சொல்கிறான், நான் கேட்ட வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பெருசாக எந்த கனெக்ஷனும் கிடையாது, பெருசாக லவ்வும் கிடையாது, ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவனே எக்ஸ்பர்ட் சொல்கிறான், நானும் இதே தான் நினச்சேன், நான் முதல்ல கிங் ஏலாவை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை யோசித்தேன், அசாசினேஷன் வரைக்கும் யோசித்தேன் அப்படின்னு. இதை கேட்டோன்னு எத்தனை சொல்கிறான், கிங் ஏலா அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அலே அப்படின்னு. அதுக்கு எக்ஸ்பர்ட் சிரிச்சுட்டே சொல்கிறான், அவன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஜூடித் குழந்தை எடுத்துகிட்டு வரான். அப்போ அந்த குழந்தைய வாங்கிட்டு எக்ஸ்பர்ட் கொஞ்சிக்கிட்டே சொல்கிறான், இப்போ அத்தல்சன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. இதை கேட்டோன்னே எத்தனை பயங்கரமாக கோவம் வருது, அவனோட பேரை இங்கே சொல்லாதீங்க, அதை கேட்டால் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே எக்ஸ்பர்ட் அவனை ஒரு அடி அடிச்சுட்டு சொல்கிறான், நீங்க இருக்காத இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோமா அவனை அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறமா பாரிஸில் ராக்னாரோட கேம்பை காட்டுறாங்க. ராக்னார் தனியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஃப்ளோக்கி பக்கத்தில் வரான், வந்து சொல்கிறான், என்னாச்சு ராக்னார் அப்படின்னு. அதுக்கு ராக்னார் சொல்கிறான், நான் அத்தல்சனை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த கிராஸில் கை வைக்கிறான். அதை பார்த்துட்டு ஃப்ளோக்கி சொல்கிறான், அதான் அவனோட கிராஸ் உன்னோட கழுத்தில் இருக்கிறேன், அப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே உனக்கு ஃபீலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராக்னார் சொல்கிறான், அவன் இப்போ இங்கே இருந்திருந்தா நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ நமக்கு வேறு சாய்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை உல்ஃபை காட்டுறாங்க. அவன் சர்ச்சுக்குள்ளே அவனை அவனே சவுக்கால் அடிச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு
இருக்கான். அந்த டைம்ல சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் வரான், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டவன் எத்தனை சொல்றான், பிரேயரை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு என்ன இம்பார்ட்டான விஷயம் அப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் சா செத்துட்டு இருக்க ஒரு மனுஷனை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவன் அரகுற உயிரோட சொல்றான், நான் மெர்சியால குயின் குன்வர்த் கூட இருந்தவன், அங்க இருக்கக்கூடிய வெசெக்ஸோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்த நோபல் மேன்ல நானும் ஒருத்தன். ஒரு நாள் குயின் நம்ம ஆட்கள் எல்லாரையும் கொண்டுட்டா, அவ தனியா அந்த மெர்சியாவை ரூல் பண்ண ஆசைப்படுறான். நம்மளோட வெசெக்ஸோட ஆட்கள் எல்லாரையுமே அவ கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்துடுறான். தென் மறுபடியும் ராக்னாரோட கேம்ப காட்டுறாங்க. அங்க ஃப்ளோட்டி கிட்ட திரும்பவும் பேசுறான். ராக்னார் சொல்றான், நமக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, ஒருவேளை அது என்னோட தப்பா கூட இருக்கலாம், நீ உன்ன தெரிஞ்சுக்கோ, இப்ப நீ எனக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுற, நான் எப்பவுமே உன்ன நம்பி இருக்கிறேன், இந்த ரைடோட கமாண்ட நீ எடுத்துக்கோ, நம்ம ஆர்மியை லீட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா எல்லாருமே கிங் ராக்னார்கிட்ட பேசுறதுக்காக அங்க வராங்க. அப்ப ஏழு லீஃப் பேச ஆரம்பிக்கிறான். கிங் ராக்னார், நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பாரிஸ்க்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்னன்னு. இதை கேட்டுட்டு இருக்க ஃப்ளோகி சொல்றான், நான் தான் பேசுவேன், என்னோட ஃப்ரெண்டு கிங் ராக்னார் இப்போ கமாண்டை என்கிட்ட கொடுத்துருக்கான், ஸோ இங்கே கமாண்ட் பண்ண போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளோக்கி கேட்குறான். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் ரோலோ பேச ஆரம்பிக்கிறான், நம்ம வாட்டர்லையும் அட்டாக் பண்ணோம், லேண்ட்லையும் அட்டாக் பண்ணோம், ரெண்டையும் ஒரே டைமில் பண்ணாதான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. அப்போ லாகிறதா சொல்கிறான், லேண்டில் நடக்கக்கூடிய அட்டாக்கை நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு எல் கால் சொல்கிறான், இல்லை அந்த அட்டாக்கு நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்து ஹாரிக்கோட பையனும் சொல்கிறான், நான் வந்து எல் கால் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு. அப்போ லாகிறதா சொல்கிறா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நான் லீட் பண்ணுறேன் அட்டாக்குன்னு. அப்போ பியான் பேச ஆரம்பிக்கிறான், அந்த டைமில் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஷிப்பில் இருந்து எப்படியாவது வால்க்கை மேலே ஏறி உள்ளுக்குள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும், ஆனால் ஃப்ளோக்கி இந்த வால்க்கை மேலே ஏறக்கூடிய அந்த விஷயத்தை நீ தான் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஃப்ளோக்கி சிரிச்சிட்டே சொல்கிறான், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஒரு அஸ்டானிஷிங்கான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி காட்டுறேன், பிளான் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோக்கி கிளம்புறான். அப்போ ராக்னார் ஃப்ளோக்கியை பார்த்து சொல்கிறான், கடவுள் நம்மளோட எஃபெக்ட்டுக்கு எல்லாம் பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஃப்ளோக்கி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் கேட்டகட்டில் ஆஸ்லாக காட்டுறாங்க. ஆஸ்லாக் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ போரின் வந்து சொல்கிறா, என்னோட குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியாது, அவளும் என்ன மாதிரி வீக்காக வளர்ந்துருவா, நீ ராக்னாரோட குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி இவளையும் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஆஸ்லாக் சொல்கிறான், அதெல்லாம் உண்மை கிடையாது, உன்னோட பாசம் அப்படிங்கிறது மாறாது, நீ வளர்த்தாலும் அவள் ஒரு ட்ரூ வைக்கிங்காக வளருவா அப்படின்னு. அதுக்கு போரின் சொல்கிறா, நான் இங்கே இருந்தால் அது பியானுக்கும் சந்தோஷமாக இருக்காது, பியானுக்கு சந்தோஷமா இருக்கிறத தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ நான் இங்கே இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஆஸ்லாக் பேசி பார்க்குறா, பட் அது முடிகிற மாதிரி இல்லை. தென் எக்பர்ட்டோட ஹாலை காட்டுறாங்க. அங்கே எக்பர்ட் ஏத்தனூல்ஃபிட்ட பேசிட்டு இருக்கான். ஏத்தனூல்ஃபிட்ட அந்த சாக போகிற மனுஷன் சொன்ன அந்த விஷயத்தை கிங் எக்பர்ட் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கிங் எக்பர்ட் சொல்கிறான், அவள் பண்ணது ரொம்பவே தப்பு, நம்மளோட நோபல் மேன்ஸ் எல்லாரையும் அவள் கொண்டு இருக்கக்கூடாது, ஆனால் அவள் இன்னும் ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆல்ரெடி மெர்சியால் நிறைய ப்ராப்ளம், அங்கே சிவில் வாரெல்லாம் நடந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் நிலைமைக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க, அதை தனியாக அவளால் ரூல் பண்ண முடியாது, இப்போவே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது நம்மளும் அவளோட நெய்பர் சாக்சன்ஸும், அது மட்டும் இல்லாமல் நார்த் மென்ஸும் தான், ஸோ அவளால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, ஸோ நீ போய் அவகிட்ட சொல்லு, அவள் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும், மறுபடியும் வெஸ்எக்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் சைன் பண்ணி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா கோபமாக இருக்கிறான் அவன் கண்டிப்பாக அத்தல்சனை மிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா பாரிஸில் கிங்கோட இடத்த காட்டுறாங்க. அங்கே கமாண்டர் கவுண்டோடா கிங்கிட்ட பேசுகிறான். அவங்க ஆளுங்க வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க, ஸோ அட்டாக் அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு நாட்களில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கிங் பக்கத்தில் இருக்க அவ கூட பொண்ணோட்டை பார்த்து சொல்கிறான், கிஸ்லா என்னை மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடியே ஒன்று நான் சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகாமல் விட்டுட்டேன். அதுக்கு அவ சொல்கிறா, எனக்கு சேஃப்டி அப்படிங்கிறது இந்த மக்கள் கூட இருக்கிறது தான், இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்போது நான் எப்படி இதை விட்டுட்டு போக முடியும், இந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே தான் இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவள் சொல்கிறா, அவங்க ரெண்டு பேருகிட்டே நான் சொல்கிறேன், பாரிஸ் பீப்புளெலாம் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க, இப்போ அவங்கள ஒரே ஒன்றுமையாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த்தும் நம்ம டிஃபன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மட்டும்தான், ஸோ உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு கமாண்டர் சொல்கிறான், நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசினா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும், அது அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், ஸோ நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு பிரின்சஸ் சொல்கிறான், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேன், நான் என்ன பண்ணாலும் நம்மளை வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறது என்னோட அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே கிங் வந்து பயத்தில், சரி எனக்கு தூங்க போனோம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா கமாண்டர் ஓடோ பிரின்சஸ் கிஸ்லா கிட்ட பேசுகிறான், நான் ஒரு வாட்டி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆஃபர் வச்சேன், ஆனால் நீங்கள் ரிஃப்யூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நான் நினச்சேன் என்கிட்ட பெருசாக உங்களுக்கு ஆஃபர் பண்ண எதுவும் இல்லை, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் என்னை விட பணக்காரங்க நிறைய பேர் உங்களை
மேரேஜ் பண்ணிக்க கேட்டாங்க, ஆனால் நீங்கள் அந்த ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒன்று புரியுது, ஒருவேளை நான் இந்த பாரிஸை டிஃபெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஹானர் கிடைக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிரின்சஸ் சொல்கிறான், உங்களோட கடமை அப்படிங்கிறது பாரிஸை டிஃபெண்ட் பண்ணுறது, ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் ஃப்ளோக்கி பாரிஸோட வாலில் ஏறதுக்காக லேடரை தயார் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹெல்கா வரா, வந்து கேட்குறா சாப்பிட்றியா அப்படின்னு. எனக்கு பசிக்கல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னோட இன்வென்ஷன்ஸ் தான் பாரிஸை கேப்சர் பண்ண போகுது, ஃப்ளோக்கி த போட் பில்டர் அப்படிங்கிற இந்த பேர் எல்லா இடமும் கொளிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் ஃப்ளோக்கி. அப்போ கீழே இறங்கி ஹெல்கா பக்கத்தில் வந்து சொல்கிறான், இந்த டவரை நான் பண்ணல, காட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, காட்ஸ் ஏன் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா, ஏன்னா அவங்கள நான் அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டேன், அவங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் என்ன பண்ண தெரியுமா, நான் அத்தல்ஸை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹெல்கா பயங்கரமாக பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறான். தென் எத்தன் உல்ஃப் மெர்சியாவை நோக்கி போயிட்டுருக்கான். அந்த டைமில் மெர்சியனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை சுற்றி வளைச்சி நிறுத்தி, எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு எத்தன் உல்ஃப் பதில் சொல்கிறான், நான் உங்கள் குயினை பார்க்க போகிறேன், நான் கிங் எக்பர்ட்டோட சன்னான எத்தன் உல்ஃப், நான் எதுக்கு வரேன் அப்படின்னு உங்கள் குயினுக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ என்னை தடுத்து நிறுத்துறேன்னா உன்னோட உயிரை நான் எடுத்துருவேன், ஸோ நீ என்னை விடுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மெர்சியன் சோல்ஜர்ஸும் வழியை விட்டு நீங்கிறாங்க. எத்தன் உல்ஃப் மெர்சியாவை நோக்கி கிளம்புறான். அதுக்கப்புறமா வெசெக்ஸில் ஜூடித்தை பார்க்குறதுக்காக எக்பர்ட் போகிறான். அவன் அங்கே போய் சொல்கிறான், அன்னைக்கு நீ அந்த பாத்தப்பில் ரோமனை பற்றி நிறைய பேசினேன், நம்மளோட ஆட்களுக்கு ரோமனை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் நீ பேசுனதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஃபுல்லாக எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கரெக்ட் உடனே எக்பர்ட் பக்கத்தில் வந்து அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரோலிங்கை கொடுக்குறான். இதை கொடுத்து சொல்கிறான், இதை வந்து ரோமன் பாஷையிலேருந்து நம்ம பாஷைக்கு அத்தல்சன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலிங்கில் இருக்கக்கூடிய கவிதை மாதிரி இருக்கதை படிக்கிறான் மொத்தமாக. அதை ஃபுல்லாக கேட்டோன்னா ஜூடி சொல்கிறா, இது ரொம்பவே வயசாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இதை பார்த்தோன்னா பக்கத்தில் வர எக்பர்ட் சொல்கிறான், உன்னையும் உன்னோட சன் ஆல்ஃபர்ட்டையும் நான் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எல்லா ப்ராப்ளத்துலேருந்தும் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மெர்சியாவில் குயின் கின்வர்த்தை காட்டுறாங்க, அவளோட பிளேஸில் இருக்கான் எத்தன் உல்ஃப். அப்போ கின்வர்த்தூரா உன்னோட அப்பா என்ன என்ன பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கான். உடனே எத்தன் உல்ஃப் பேச ஆரம்பிக்கிறான், என்னோட அப்பா சொன்னான் நீ மன்னிப்பு கேட்டு மெர்சியா மறுபடியும் வெசெக்ஸே கீழே இருக்கும் அப்படின்னு சைன் பண்ணு அப்படின்னு. உடனே கின்வர்த் கோபமாக சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பானே சொல்லாத, உனக்கு எவ்வளோ வயசாச்சு, நீ உனக்கான எதுவுமே பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு எத்தனை உல்ஃப் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஃபேத்துள்ள ஆள், நான் கடவுளோட வழியில் தான் நடப்பேன், என்னோட அப்பாவோட பேச்சுக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா எத்தனை உல்ஃப் அவள் ஒயின் கொடுக்குறா, அந்த ஒயினை யோசிச்சுக்கிட்டே அவள் குடிச்ச அப்புறமா இவன் குடிக்கிறான், ஏன்னா இவன் ஒயினில் விஷம் வச்சு கொடுத்து கொள்றதுல ஃபேமஸான ஆள். அதுக்கப்புறமா அவள் எத்தனை உல்ஃபை செடியூஸ் பண்ண பார்க்குறா, ஆனால் எத்தனை உல்ஃப் அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்கல, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறான். தென் ராக்னாரோட கேம்பை காட்டுறாங்க, அங்கே ஃப்ளோக்கி வாலில் ஏறக்கூடிய எல்லா லேடருமே தயாரித்து முடிச்சிட்டான், எல்லாமே ஷிப்பில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க, பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ராக்னார் வந்து கேட்குறான் எல்லாமே ரெடியா அப்படின்னு. அதுக்கு ஃப்ளோக்கி சொல்கிறான் எல்லாமே ரெடியாக இருக்குது, நாளைக்கு நம்ம அட்டாக்கை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் மெர்சியாவை காட்டுறாங்க, அங்கே எத்தனை உல்ஃப் தூங்கிட்டு இருக்கான், அவனை பாதியில் எழுப்பி மெர்சியாவோட சோல்ஜர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கின்வர்த் அவளோட சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் எத்தனை உல்ஃபை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து என்னோட பையன் மேக்னஸை பாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே எத்தனை உல்ஃப் சொல்கிறான், மேக்னஸா, இது நம்மளோட ஆட்களோட பேர் மாதிரி தெரியல, நார்ஸில் உள்ள ஆட்களோட பேர் மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஓ நீ ரொம்பவே பிரில்லியண்டான ஆள், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே, இவனோட பேர் அப்படிங்கிறது இவனோட அப்பாவை பேஸ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சொல்கிறான், அவனோட அப்பா யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், ராக்னார் லாத் ப்ரோக். அப்போ எத்தனை சொல்கிறான், என்னோட நோபிள்ஸ் ஒன்றை பற்றியோ இல்லை உன்னோட குழந்தைய பற்றியோ அந்த குழந்தை ராக்னாரோட குழந்தை அப்படின்னு எதையுமே எனக்கு சொல்லலையே. அப்போ கின்னர் சொல்கிறான், ராக்னார் இங்கே வருவான், அவனோட இந்த குழந்தைக்காக இல்லைனாலும் அந்த லேண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக இங்கே வருவான். அப்போ எத்தனை சொல்கிறான், நாங்கள் அந்த செட்டில்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு. இதை கேட்டோன்னு கின்னர் சொல்கிறா, அப்போ ராக்னார் வரும்போது ரிவெஞ்சுக்காகவும் வருவான், அப்போ மெர்சியா அவன் கூட நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே எத்தனை சொல்கிறான், இப்போ மெர்சியா வந்து ராக்னார் வரும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அது எங்களுக்கு சரியாக வராது, இந்த குழந்தை ராக்னாரோட குழந்தையோ இல்லையோ எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, இனி நீ எங்களை ராக்னாரை வச்சு மிரட்ட முடியாது, ஸோ டீலில் சைன் பண்ணு, ஒருவேளை நீ என்ன இங்கேயே கொன்னா என்னோட அப்பாவுக்கு இது ஒரு காரணம் இருக்கும், சோ இத காரணமா வச்சு உன்னோட கண்ட்ரியை இன்வைட் பண்ணி உன்னை தோக்கடிச்சு இத அவரே எடுத்துக்குவாரு, சோ இப்போ உனக்கு இருக்க ஒரே வழி இந்த டீல்ல நீ சைன் பண்றது மட்டும்தான் அப்படினு சொல்றான். வேற வழி இல்ல, கின்னர்த்தோ ஓகே சொல்லிக்கிறா. அதுக்கு அப்புறம் நைட் டைம் ஆகுது, பாரிஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ராக்னாரும் அவரோட க்ரூவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. சோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன், அது வரைக்கும் பை.